காற்று நெருப்பு ஆகாயம் இயற்கையின் படைப்புகள் அனைத்தையும் தனது புகைப்பட கருவியில் காட்சிப்படுத்திய கற்பனையாளன் ரவிவர்மன். 1972 தஞ்சாவூரில் உள்ள ஒரு சிறிய கிராமமான பொய்யுண்டார் குடிக்காட்டில் பிறந்தார். இன்று நம்மை வண்ணங்களால் மகிழ்விப்பவரின் வாழ்வோ கருப்பு பக்கங்களாகவே இருந்துள்ளது. சிறு வயதிலேயே அதிக துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்துள்ளார். அதன் காரணமாக தனது சொத்துக்களை இழந்து தாயுடன் வறுமையுடன் மட்டுமே வாழ்ந்து வந்தார். எத்தனையோ துயரங்களுக்கிடையே தன் வாழ்வில் இடி விழுந்தது போல் தனது 12 வயதில் தாயையும் இழந்தார். தனிமையின் விளிம்பில் சுற்றித் திரிந்தார். அவரின் நிழல் மட்டுமே அவருக்கு துணையாய் நின்றது. அதுவும் வெளிச்சத்தில் மட்டும். பசிக்காக பிழைப்புக்காக அவரது பயணம் சென்னையை நோக்கி நகர்ந்தது. எல்லோரையும் போலவே வலிகளோடு கனவுகளை மட்டுமே சுமந்து சென்னையை வந்தடைந்தார். சென்னை வாழ துணிந்தவர்களின் முகவரி. இந்த நெரிசல் நகரத்தில் உணவகம் ஒன்றில் வேலை செய்தார். உடுக்க ஒரு செட் பேண்ட் ஷர்ட், இருக்க சில சதுர அடிகளில் ஒரு இடம், இருவேளை உணவு, இது போதும் என்பவனை விட தனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்தவனுக்கு வாழ்க்கை பல ஆச்சரியங்களை மறைத்து வைத்திருக்கும். தனக்கு இன்னொரு செட் ஷர்ட் பேண்ட் வாங்குவதற்காக தான் சேமித்து வைத்திருந்த சிறு தொகையோடு மூர் மார்க்கெட் சென்றவரின் கண்ணில் மின்னல் கீற்றாய் பட்டது ஒரு ஜெனித் கேமரா. தன்னை அறியாமல் லயித்து நின்றவரிடம் அந்த கேமராவை விற்றுவிட்டான் கடைக்காரன். உண்மையில் ஒரு நிழற்பட கருவி ஒரு ஒளிப்பதிவாளனை தேர்ந்தெடுத்தது. தனது அம்மா அந்த கேமராவை தனக்கு பரிசளித்ததாக நம்புகிறார். இன்றும் நிழலோடு மட்டும் பயணித்தவனுக்கு ஒரு நண்பனாய் துணை வந்தது அந்த நிழற்பட கருவி. சில மாதங்களில் அந்த கேமராவை பயன்படுத்த கற்றுக்கொண்டார். சிறு சிறு வேலைகள் செய்து சினிமாவுக்குள் கால் பதித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராக சேர்ந்தார். வருடங்கள் உருண்டோடின. தனது காதல் மனைவியை கரம் பிடித்தார். தனக்கு எல்லாமுமாய் இருந்த மனைவிக்காக தனது தனி ஒளிப்பதிவு திட்டத்தை துவங்கினார். அப்போது சினிமா துறை அவரிடம் கேட்டது ஷோரீல். தன் காட்சி சுருள்களை கற்பனையிலும் வெளித்திரையிலும் மட்டுமே வைத்திருந்த அவரால் அதை வெளிப்படுத்த போதுமான பணம் இல்லாமல் தவித்தார். அப்போதுதான் இந்திய சினிமா மலையாள திரைப்படத்தின் மூலம் சிவப்பு கம்பளம் விரித்து அழைத்தது. தன் மனைவியின் நம்பிக்கையால் முதற்பட வாய்ப்பினையே காட்சி சுருளாக மாற்ற விரும்பினார். குறைந்த செலவு 16mm லென்ஸுடன் கூடிய ஒரு கேமரா, 14 நாட்கள் படப்பிடிப்பு. திரு டி கே ராஜீவ்குமாரின் ஜலமர்மரம் திரைப்படத்தின் மூலம் தனது கலைப்பயணத்தை துவங்கினார் ரவிவர்மன். எளிமையான மற்றும் புதுமையான காட்சி அமைப்பின் மூலம் ஆச்சரியங்களை பதிவு செய்தார். தன் வாழ்வின் துயரமான நிகழ்வுகளும் எண்ணங்களும் தனது படத்தின் வண்ணங்களாக காட்சிகளாக சிந்தனைகளாக பிரதிபலிப்பதை உணர்ந்தார். தனது காட்சி அமைப்புகள் மற்றவர்களுக்கு பிரமிப்பையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தர வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால் கலர் ஸ்கீம், கலர் பேலட் என அனைத்திலும் வேறுபாடு காட்ட துவங்கினார். ஒளிப்பதிவில் கூடாது முடியாது என்றவற்றை முடித்து மக்களை ரசிக்க வைத்தார் இந்த படைப்பாளி. ஒரு கேமராவும் சில லைட்டும் கிடைத்தால் போதும் அங்கிருக்கும் பொருட்களை பயன்படுத்தி ஒளிவித்தை காட்டிவிடுவார். புதுமைகளில் புதுமை செய்வதே இவரது ஒளிப்பதிவின் காதலாக இருந்தது. இந்திய திரையுலகின் ஜாம்பவான்களான அமிதாப் பச்சன், கமலஹாசன், மணிரத்னம், சங்கர், டி கே ராஜீவ்குமார், சஞ்சய் லீலா பன்சாலி, ராஜ்குமார் ஹிரானி, அனுராக் பாசு, இம்தியாஸ் அலி, ஷாருக் கான், ஏ ஆர் ரகுமான் என எத்தனையோ சாதனையாளர்களுடன் பணியாற்றி தன்னையும் தனது திறமைகளையும் உலக அளவில் அடையாளப்படுத்திக் கொண்டார் இந்த ஒளிப்பதிவாளர். ஒவ்வொரு காட்சியிலும் கதையையும் கதாபாத்திரங்களையும் வெளிப்படுத்துவதில் வல்லவர். பிரம்மாண்டம், எளிமை, ஆச்சரியம்,
நகைச்சுவை, அழுகை, காதல், கோபம் என எத்தனையோ கதாபாத்திரங்களின் உணர்வுகளை தனது ஒளிப்பதிவின் மூலம் பார்வையாளர்களை நெகிழச் செய்யும் ஒரு உன்னத படைப்பாளி. சூரிய ஒளிக்கிற்றை தனது ஒளிப்பதிவு கருவியினால் சிதறடிப்பார் இந்த மஞ்சள் வெயில் சொந்தக்காரர். இயற்கை ஆச்சரியங்களை அள்ளித்தருவான் இந்த வான் வருவான். தன் படங்களில் காட்சி அமைப்புகளையும் ஒளி வடிவங்களையும் தன் வாழ்வில் பார்த்து பதிந்த உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்தும் சுயசிந்தனையாளன். தான் பிழைப்புக்காக வந்தவன் என்ற அடையாளத்தை உடைத்து தன்னம்பிக்கையினால் பலருக்கு நம்பிக்கையை தருகிறார். He is not as in his own words. He is not a cinematographer. He is not a director of photography. He is not a cameraman. He is a visual storyteller. I think he's a genius. He can make anything look beautiful, and that's his forte. He's so sensitive to actors, which I think is very rare. Best cinematography goes to S. Ravi Varman for Goliyon Ki Rasleela, Ram Leela. இன்றைய இளம் ஒளிப்பதிவாளர்கள் பலருக்கு இவர் ஒரு உந்து சக்தி. இன்று உலக அளவில் எத்தனையோ அங்கீகாரம் இவரது படங்களின் காட்சிகளை பாடமாக படிக்கின்றனர் திரை மாணவர்கள். இவரது 20 ஆண்டு கால கலை பயணத்தை புகைப்பட தொகுப்பாக காட்சிப்படுத்த விரும்பினார் உலக புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் எல். ராமச்சந்திரன். தன் புகைப்படங்கள் ஒவ்வொன்றிலும் கதை சொல்லும் இவர் ரவிவர்மன் அவர்களின் புகைப்படங்களையும் அவ்வாறே பதிவு செய்தார். அவர் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளை தனது தொகுப்பின் மையமாக வைத்தார். அந்த ஜெனித் கேமரா உட்பட தன் மண்ணின் வரலாற்று பதிவான பொன்னியின் செல்வனை ஒளிப்பதிவு செய்யும் இவரது வாழ்வும் பல வரலாற்று திருப்பங்களை கொண்டது. இன்னும் பல ஆண்டுகள் பல திரைப்படங்கள் மூலம் நம்மை மகிழ்விக்க கேமரா எனும் தூரிகை பிடித்து ஒளி வண்ணம் தீட்டுவான் இந்த ஒளி ஓவியன் ரவிவர்மன்.